Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பொரியல் வெரைட்டி பார்க்க போறோம். வாழைக்காய் மிளகு பொடிமாஸ் பண்ண போறேன். இத டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காவை தோல்லாம் சீவிட்டு செதுக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தொடர்ந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அரிஞ்சு வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட போகிறோம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன், அதுவே கரெக்டாக இருந்தது. செதுக்கி வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் வாழைக்காவை. வாழைக்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ வாழைக்காய் வேக வைக்க 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப நிறைய வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் விட்டுடலாம். 4 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்க, வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலரி விட போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விடுங்க. இது தொடர்ந்து 5 நிமிஷம் கலரி விடலாம். நம்மளோட சுவையான வாழைக்காய் மிளகு பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லா ரைஸுக்கும் ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.